என் ஒபிலி கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் எஸ்டிஆரும் கௌதம் கார்த்திக்கும் ஆக்டிங் பண்ணியிருந்த பத்து தலை மூவியோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு லெவல் ஏஎம்க்கு தான் இந்த மூவியோடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களே. ஸ்டூடியோ கிரேன் நானவேல் ராஜா தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஒரு கர்நாடகா மூவியோடைய டப்பிங் மூவி தான். கேங்ஸ்டார் மூவியாக மேக் பண்ணியிருக்க இந்த பத்து தலை மூவியோடைய ரிலீஸ் டேட்டை நாளைக்கு லெவல் ஏஎம்க்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் சூரியன் விஜய் சேதுபதி ஆக்டிங் பண்ணியிருந்த விடுதலை மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு இப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி போலீஸில் நடக்கிற சில உண்மை சம்பவங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்ட்ரியும் லைட்டாக பேஸ் பண்ணி மேக் பண்ணுறதா ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மூவி டோட்டலாகவே ரெண்டு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டு பாகத்தோடைய ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஹாஃப் லாஸ்ட் ஹாஃப்னு ரெண்டு மூவியுமே ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. வெற்றிமாறன் மூவினாலே ஒரு தனியான எக்ஸ்பெக்டேஷனே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரே டைமிங்கில் ரெண்டு பாகமும் தயாராகிருக்கு. இந்த ரெண்டு பாகமும் எந்த அளவுக்கு இருக்க போகணும்னு நெக்ஸ்ட் இயர் தான் வெயிட் பண்ணி பார்க்கணுமே. தலையோட ஆக்டிங்கில் அவரை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற துணிவு மூவியோடைய ட்ரெய்லர் அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. வர டிசம்பர் 31 இன்றைக்கி ஈவினிங் 7 PM தான் இந்த மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போதே. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய தலையோடைய கேரக்டர் போஸ்டர் மட்டும் பிளாங்க் போட்டு வச்சுருக்காங்க. அதிகபட்சமாக அது ட்ரெய்லரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போதே. இந்த மூவியோடைய ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி ஈவினிங் 7 PM தான் வெயிட் பண்ணி பார்க்கணுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய ஹீரோயினான மஞ்சுவாரியோடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்மணி அப்படின்ற கேரக்டரில் தான் இந்த மூவியில் இவங்க ஆக்டிங் பண்ண போகிறாங்களே. இதுக்கு முன்னாடி நிறைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக இந்த மூவியில் சமுத்திரக்கனியோடைய கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தயாலான் அப்படின்ற கேரக்டரில் தான் இந்த மூவியில் அவர் ஆக்டிங் பண்ண போகிறாரு. இப்போ இந்த மூவிலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட ரிலீஸை வேகப்படுத்திக்கிட்டுக்கிறாங்கன்னு தான் சொல்லணுமே. வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த துணிவு மூவி எந்த அளவுக்கு இருக்க போகணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. அனில் கபூர், ரன்வீர் கபூர், ராஷ்மிகா ஆக்டிங் பண்ணியிருந்த அனிமல் மூவியோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சந்தீப் ரெட்டி வங்காவோடைய டைரக்ஷனில் ஒரு ஆக்ஷன் கலந்த காமெடி மூவி தான் இந்த அனிமல் மூவி. இந்த மூவியோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணுமே. டி சீரியஸ் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறதா அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இந்த மூவியோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு.